freaking hot display. Upgrade to FHD Plus with HOT 11/2022. செந்தில் பிரேம் இவங்க ரெண்டு பேரும் எஜுகேட்டட் பட் அன்எம்ப்ளாய்டு பர்சன். இவங்க ரெண்டு பேருக்கும் ஒரே ஒரு ஆசை தான், பணம் சம்பாதிக்கணும், நிறைய சம்பாதிக்கணும். அதுக்கு இவங்க போன பாதையும் அந்த பாதையில் வந்த வழியையும் தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். என் பேர் செந்தில், படிச்சிருக்கிறது பிஎஸ்சி கெமிஸ்ட்ரி. ஆனால் ஒரு மைத்துக்கும் யூஸ் இல்லை. இந்த உலகத்தில் வாழணும்னா நல்ல வேலை வேணும், அப்படி இல்லைன்னா செத்துடணும். ஆனால் அதே படிப்பு தான் எவன் முன்னாடியும் கை கட்டி நிற்கணும்னு அவசியம் இல்லை. நாள் முழுக்க கம்ப்யூட்டரை தடவி தடவி பிரேக் விட்டால் தம் அடிக்கணுன்ற டென்ஷன் இல்லை. மாதம் ஆனால் சேலரி வரும், அதை அங்கே கொடுக்கணும் இங்கே கொடுக்கணும்னு ஒரு ரூம் உள்ள மண்டியை பிச்சுக்கிட்டு இருக்கணும்னு அவசியம் இல்லை. ஒரே ஒரு மணி நேரம்தான், ஒவ்வொரு நிமிஷமும் ராஜ வாழ்க்கையை வாழ்கிறோம். ஏன்னா நாங்கள் கொள்ள அடிக்கிறோம். ஏய் அம்மால. என் பேர் பிரேம், நான் ஒரு இன்ஜினியர், மெக்கானிக்கல் இன்ஜினியர். இன்ஜினியரிங் பொழப்பு தான் உங்களுக்கே தெரியுமே. வேலை இல்லாமல் விரக்தியில் தான் போதைக்கு அடிமையானோம். அதுக்கப்புறம் கொள்ள அடிக்க ஆரம்பித்தோம். ஆனால் மற்றவங்கள மாதிரி கேவலமாக மூஞ்ச மூடின்னு பைக்கில் பின்னாடி வந்து செயின் அறுத்துன்னு ஓட மாட்டோம். நாங்கள் அதுக்கும் மேலே உன் கண்ணு முன்னாடியே நிற்போம். உனக்கு தெரிஞ்சே உன் சம்மதத்தோடு உன் பணத்தை உன் கையிலேருந்து வாங்கிட்டு போவேன். எப்படின்னு பார்க்குறியா? கெமிஸ்ட்ரி. இப்போ பாரு நம்ம கெமிஸ்ட்ரியை. சோடியம் குளோரைடு பாஸ்பரஸ் அமிலம் இது ரெண்டையும் கலந்தோம்னா ஒரு பழுப்பு நிறத்தில் திடப்பொருள் கிடைக்கும். இந்த திடப்பொருளோட மெத்தால் நைட்ரைடு சேர்த்தா மட்டும் போதும். இப்போ என் கையில் இருக்கிற அமிலம் செரானாக்சைடு. இதை யார் தொட்டாலும் சரி, 5 நிமிஷத்தில் அவங்க சுயநிலையே இருக்காது. இப்போ இவங்க முன்னாடி நின்று என்ன கேட்டாலும் சரி கையில் கொடுத்துட்டு போயிட்டே இருப்பாங்க. எங்களுக்கு சின்ன விசிட்டிங் கார்டு போதும், அது மேலே அப்ளை பண்ணி அவங்கக்கிட்ட அட்ரஸ் கேட்டு எங்களுக்கு தேவையானதை 5 நிமிஷத்தில் வாங்கிடுவோம். இதில் என்ன ப்ளஸ் பாயிண்ட்டுன்னா, நாங்கள் பேசுகிறது வாங்குறது எதுவும் யாருக்குமே சந்தேகம் வராது. அதனால் கூட்டமாக இருந்தாலும் சரி தனியாக இருந்தாலும் சரி வாங்கிட்டு போயிட்டே இருப்போம். இந்த மாதிரி சிட்டியில் நிறைய பேர்கிட்ட கொள்ளையடிச்சிருக்கோம். பிகாஸ் ஐ நீட் ஆஃப் மணி. சார் உங்கள் பேர் ராம்குமார். சார் உங்கள் கையில் எவ்வளோ பணம் இருக்குது? 10,000 ரூபாய். அந்த பையை கொஞ்சம் கொடுங்களேன். அன்றைக்கி ஒரு சின்ன தடுமாற்றத்தில் தான் போலீஸ்கிட்ட யதார்த்தமாக மாட்டிக்கிட்டோம். ஏ யார் நீ?
இதுக்கா என் பேர் எடுத்துக்கிறீங்க உங்க பேரை சொன்னா உங்க ஆளுங்க தானா? தயா யாருன்னே தெரியாது. ஆனா போலீஸே எங்க கிட்ட யார் ஆளுங்கன்னு கேட்கும்போது அங்கிருந்து தப்பிக்க தயாளுங்கன்னு போய் சொன்னேன். ஆனா உண்மையில அப்படி ஒரு ஆள் இருக்கிறது எங்களுக்கு தெரியாது. ஏதோ பெரிய பிரச்சனையில மாட்டிக்கிட்டோம். இதனாலதான் எங்க வாழ்க்கையே மாறப்போகுதுன்னு அப்ப எங்களுக்கு தெரியாது. வடச்சென்னை பேரை கேட்டாலே எல்லாத்துக்கும் உள்ளுக்குள்ள ஒரு பயம் வரும். ஏன்னா வெட்டு குத்து கொலைக்கு பேரு கொண்டவரே குறிப்பாக காசிமேடு. அடிதடி சண்டை சச்சரவு, எப்போ பார்த்தாலும் எங்கேயாவது சத்தம் கேட்டுக்கிட்டு தான் இருக்கும். ஆனால் இந்த மொத்த சத்தத்தையும் ஒத்த சத்தம் அடக்கி ஆளுதுன்னா அது இவன் மட்டும்தான். பேரு தயா, காசிமேட்டே தான் கண்ட்ரோலில் வச்சுருக்க ஒரே ஆள். இங்கே இவன் பேச்சுக்கு மறு பேச்சே கிடையாது. அதையும் மீறி எவன் நேருக்கு நேராக நின்று தைரியமாக பேசுகிறானோ அவனை பக்கத்தில் நின்று ரசிக்கிற ஒரே ஆள். ஆனால் அந்த தைரியம் தப்பாச்சு, காசிமேட்லேயே அவன் சாவு பெரிய கரையாக மாறும். என்னடா போலீஸ் பிரசாந்த் வந்திருக்காருண்ணா? நான் தான் வர சொன்னேன். எங்க வணங்கண்ணா? வடா பிரசாந்த், வர வர சும்மா ஜம்முன் ஆகிட்டு இருக்க. அதெல்லாம் ஒன்றும் இல்லைண்ணா, பசங்களை கூட்டின்னு சொன்னீங்க அதான் கூட்டு வந்தேண்ணா. இவனுக்கு தானா? நம்ம பசங்க தான்டா. ஹே சேரத்து, நான் உட்காருண்ணா. ஏதோ என் கண்ணில் பட்டானுங்க, வேற யார் கண்ணிலே பட்டானா? அவத்து நம்ம பசங்க தான் பிரசாந்த், பார்த்துக்கலாம். நோ, புது இன்ஸ் வேற வந்துக்கிறானா? அவன் தொல்லை தாங்க முடியலண்ணா. கவுண்டர் அது இதுன்னு வேற சொல்றானா? என்ன நான் சொல்றேன்ல, எதுவும் பண்ண மாட்டாங்க. நான் பாத்துக்கிறேன், நீ கிளம்பு. நோ, சொல்லி வைங்க பசங்கிட்ட, திரும்ப திரும்ப இதே மாதிரி பண்ணியிருந்தாங்கன்னா அப்புறம் எதனா பண்ணிடுவாங்க, பாத்துங்க. ஏய் போலீஸ், இங்க வந்து சவுண்ட் விடுற? அதான் சொல்றேன்ல, நான் பாத்துக்கிறேன்னு. ஜெயிலு என்கவுண்டரு அதிகாரின்னு என்கிட்டயே பேசின்னு இருக்க. நீ கிளம்பு, நான் பாத்துக்கிறேன். யாரு என்னன்னு தெரியாம தயா எங்களை காப்பாத்தி விட்டதும் இதோட முடிஞ்சதுன்னு நினைச்சோம். அண்ணா, ஏய் யாரா நீங்க? இல்லைண்ணா, இங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? காலேஜ் முடிச்சுட்டு வேலை எதுவும் கிடைக்காம கெமிஸ்ட்ரி வச்சு சின்ன சின்ன தப்பு பண்ணிட்டு இருந்தேண்ணா. அப்போ தான் போலீஸ்கிட்ட மாட்டிக்கணும்ண்ணா. போலீஸ் யாரா அப்படின்னு கேட்கும்போது இந்த மாதிரி உங்க பேர் தயா அப்படின்னு சொல்லி சொன்னேண்ணா. ஆனால் இந்த மாதிரி ஒரு ஆள் இருக்குது எங்களுக்கு தெரியாதுண்ணா. தெரிஞ்சிருந்தா சொல்லியிருக்க மாட்டேண்ணா. எங்களை மன்னிச்சிருங்கண்ணா. பொடி பசுங்கண்ணே, தெரியாம செய்யட்டானுங்க, செய்ய மாட்டானுங்க. சின்ன பசங்க பாத்துட்டு இருக்கேன், யார குத்தி போடணும் சொல்ல? இப்ப போறேன். ஓ, நான் யார குத்தி போடணும் சொன்னா நீ போட்டுருவ. கல்லு மண்ணு லாரின்னு ஒரே சத்தமாக இருந்தாடாண்டா. இது ஒரு காக்கா குறி கூட இல்லாமல் பண்ணிட்டான்டா. அண்ணே கவலைப்படாதண்ணே, திரும்பி நம்ம குவாரி நம்ம கைக்கு வந்துடுண்ணே. நான் தான் கூட இருக்கலாண்ணா, பார்த்துக்கலாண்ணா, பயப்படாத. வாங்க சார், அண்ணன் அங்கே இருக்காரு. அண்ணா, அந்த ஆஃபீஸர்ட்ட வர்றாண்ணா.
தயா, நான் அப்பவே சொன்னேன், சொல்றப்பவே கல்குவாறு மூடி இருந்தா கொஞ்சம் காசை பார்த்துருக்கலாம். ஆனால் இப்போ கொத்தா போச்சு. சரி, இந்த டாக்குமெண்ட்டை படித்து பார்த்து ஒரு சைன் போடு. இது என் இடம், உன் பதவி பலத்தை வச்சு இதை மூடிட்ட. என் படபலத்தை நீ பார்த்ததில்லை. இங்கே எப்படி கல் எடுக்கணும்னு எனக்கு தெரியும். நீ கிளம்பு. அப்போ களி தின வேண்டியதுதான். சொல்லு தம்பி, பின்னாடி பாரா. வெட்டா அமைச்சர் மவன, என்ன இந்த பக்கம்? நான் அப்பா கல்லோட விலை நான் பேசிட்டு வர சொன்னார். ஓ, விலை பேசுறதுக்கு உன்ன வெள்ளன் சொல்லியுமா அமைச்சர் ஸ்டாப்ல? அந்த அளவுக்கு பெரிய லைட்டிங்களோ? அப்படிலாம் இல்லைண்ணா. அண்ணே! என்னவா? அந்த ஆஃபீஸர் மேட்ரு முடிஞ்சுதா? முடிஞ்சிச்சுண்ணா. சரி, கொடுத்துரு கொடுத்துரு. அன்னைக்கு தயா சிரிச்சுட்டே என்ன போன் சொல்றப்போ ஏதோ ஒன்று இருக்குன்னு நினைச்சேன். வரணாடா. ஆ, சரிப்பா. தம்பி, ஒரு நிமிஷம் இங்கே வா. ஒரு கொலை பண்ணா நீ பெரிய பருப்பா? டேய், உள்ள விடாத. டேய், ரெண்டு பேர் சீன் பண்ணிக்காதீங்கடா, கம்முனு இருங்கடா. அன்னைக்கு ரெட்டையில வந்து இன்னைக்கு ஒத்தையில வந்திருக்கு. உன் கூட வந்த அந்த பையன் எங்க? இல்லைண்ணா, அவனுக்கு உடம்பு சரியில்லைண்ணா, அதான் நான் மட்டும் வந்தேன். சரி போ. நமக்கு இந்த துரோகமே பிடிக்காது. என்னை ஏமாத்தனவனை எனக்கு எப்பவுமே பிடிக்காது.
நான் எவ்வளவோ சொன்னேன் கஞ்சா வேணாம் வேணாண்டான்னு. எனக்கு என்ன பண்ணுறது ஏது பண்ணுறதுனே தெரியல. ஆனால் ஒன்று மட்டும் தெளிவாக இருந்தேன், இங்கே ஒரு சாவு விழுந்தால் பணம் கிடைக்கணும். அதான் பிரேம கொண்டுட்டு பணம் வாங்க போனேன். அது எப்படியோ தயாக்கு தெரிஞ்சிடுச்சு. அன்னைக்கு அவனை கண்டன் துணுமா வெட்டுறானே. ஒன்று எனக்கு உண்மையாக இருக்கணும், இல்லை அவனுக்கு உண்மையாக இருக்கணும். இப்படி எதுவுமே இல்லாமல் பணத்துக்கு ஆசைப்பட்டு நட்பையே கொண்டுட்டியடா.